ரகசிய ஒட்டுநேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணையத்தில் சூறாவளியாய் சுழலும் தம்பிகளை எதிர்கொள்ள துரத்தப்பட்ட பிடிஆர், களமிறக்கப்பட்ட டிஆர்பி ராஜா, இது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரகசிய ஓட்சனில் ஒரு 5 மாதங்களுக்கு முன்னரே இனி திமுக ஐடி விங் இந்த மாதிரி தான் செயல்பட போகுது அப்படின்ட்டு ஒரு விடயத்தை சொல்லியிருந்தோம். அதாவது உதயநிதியோட இமேஜை மிகப்பெரிய அளவு உயர்த்துறதுக்கும் சீமானோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்குமா ஒரு செயல் திட்டத்தோட கிளம்பிறங்க போகிறாங்க அப்படிங்கிறத அதனோட வெளிப்பாடாக இப்போ திமுகவோட ஐடி விங் செயலாளராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியேற்றப்பட்டு அந்த இடத்துக்கு டிஆர்பி ராஜா கொண்டு வரப்பட்டிருக்காரு. இதற்கு பின்னணியில் பல விடயங்கள் சொல்லப்படுது. அதில் ரொம்ப முக்கியமாக நாம் தமிழர் கட்சியோட தம்பிகளை இணையத்தில் டிஎம்கே ஐடி விங்கால எதிர்கொள்ளவே முடியலை அப்படிங்கிறது தான் முதற் காரணமாக தெரியுது. நம்ம கடந்த சில மாதங்களாகவே ட்விட்டரில் நடந்த ஹேஷ்டேக் போர்களை வச்சு பார்த்தாலே தெரியும், நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் கிட்ட டிஎம்கே ஐடி விங்கால நெருங்கவே முடியாது. அதில் ரொம்ப முக்கியமாக சங்கி ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேகை தம்பிகள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான ட்ரெண்டிங்கில் கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் சங்கி சீமான் அப்படிங்கிற ஹேஷ்டேகை திமுகவினரால் வெறும் 50,000 ட்ரெண்டிங்க்கு தான் கொண்டு போக முடிஞ்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் ரொம்ப திறமையான ஒரு நபர், இணையத்தில் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு நபரால் தான் தம்பிகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும், இங்கே சீமானோட இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணுறதுக்குமா தான் இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவர்கள் இதற்கு முன்னாடியே உதயநிதியோட அந்த இமேஜை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்ட்டு பல இடங்கள்லையும் ரொம்ப தீயாகவே வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி அதை எதிர்கொள்கிற அளவுக்கு தங்களுடைய அக்கமானத்தையும் ஒரு விஷனையும் சரியா செயல்படுத்தல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அவர்கள் எந்த அளவு உதயநிதியை ப்ராஜெக்ட் பண்ணி அடுத்து மக்கள் மத்தியில ரொம்ப வீரியமா கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினரால சீமான கொண்டு போய் சேர்க்க முடியல. அதே மாதிரி அவர்கள் சீமான் மேல வைக்கக்கூடிய பல அவதூறுகளை ரொம்ப எளிதா மக்கள் மத்தியில கொண்டு போயிடறாங்க. அவர்கள் கையில ஆட்சி அதிகாரம் அனைத்தும் இருக்கிறதுனால மக்கள் மத்தியில சீமான் குறித்த ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை வெகு சுலபமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை எதிர்கொள்றதுக்கான ஆற்றல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் கிட்ட இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தம். சோ இந்த நிமிடத்துல நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் ரொம்பவே உணர்ந்து சீமான மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை ஆலோசித்து நடத்தணும். இல்லைன்னா திமுக இப்போ தன்னுடைய ஆட்சி பலத்திலையும் தன்னுடைய செல்வாக்காலையும் பணபலத்தாலையும் வெகு சுலபமாக சீமானோட அந்த இமேஜை உடச்சி தள்ளுறதுக்கு மிகப்பெரிய நெட்வொர்க்கோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியினரோட ஐடி விங் இப்போ இருந்தே செயல்பட்டாதான் அதை உடைக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. நன்றி, வணக்கம்.